அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. இந்த வீடியோவில் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மொபைலில் மொபைல் டேட்டாவை எப்போதுமே நீங்கள் ஆன்ல வச்சிருக்க ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. அப்படி நீங்கள் உங்கள் மொபைலில் மொபைல் டேட்டாவை ஆன்லேயே வச்சுருக்கீங்க அப்படின்னா அது நல்லதா இல்லை கெட்டதா, ஒரு வேளை நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா எந்தெந்த இடத்துல நல்லதாக இருக்கும், ஒரு வேளை கெட்டதாக இருந்துச்சு அப்படின்னா அது எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், இதை பற்றி நம்ம முழுமையாக இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம எந்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்க, இப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டாவை எப்போதுமே நீங்கள் ஆன்லேயே வச்சுருக்கீங்க அப்படின்னா அது மூலிமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத பார்த்துடலாம். என்ன பெனிஃபிட்னா உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன், எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கிற முடியும். இல்லை வேறு ஏதாவது இடத்துல இருந்து முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அதை நீங்கள் பார்த்து அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்குமோ அதுக்கு நீங்கள் எடுத்துக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மொபைல் டேட்டாவை ஆஃபில் வச்சுட்டு திடீர்னு ஆன் பண்ணும்பொழுது அது வரையும் வராத நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அந்த ஒரே டேத்தில் வர்றதுனால உங்கள் மொபைல் ஸ்லோவாகும். ஸோ அப்படி ஸ்லோவாக ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் மொபைல் டேட்டாவை ஆனில் வச்சிருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்கள் மொபைல் ஓரளவுக்கு ஸ்லோவாகாமல் இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் மொபைல் டேட்டாவை ஆஃபில் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வராது. ஒரு டயத்தில் உங்கள் மொபைல் டேட்டாவை நீங்கள் ஆன் பண்ணும்பொழுது எல்லா நோட்டிஃபிகேஷனுமே அந்த ஒரே டயத்தில் வந்து குமியும். அப்படி இருக்கும்பொழுது உங்கள் மொபைல் ஸ்லோவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சில பேருக்கு நடந்திருக்கு, உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு அட்வான்டேஜ் தான் மொபைலில் ஆன் பண்ணி வைக்கிறது மூலமா வரக்கூடிய அட்வான்டேஜ் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் மூலமா தெரியப்படுத்தலாம். ஓகேங்க, இப்போ நீங்கள் மொபைல் இருக்கக்கூடிய மொபைல் டேட்டாவை எப்போதுமே ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க, 24 hours ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் டேட்டா எப்போதுமே ஆன் இருக்கிற காரணத்தினால பேக்ரவுண்டில் பேட்டரி ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி ரன் ஆகிக்கிட்டே இருக்கும்பொழுது கண்டிப்பாக பேட்டரியோட ஹெல்த் கண்டிப்பாக குறையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேட்டரி எப்போதுமே ரன்னிங்லேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக பேட்டரி ஹீட் ஆகும். ஹீட் ஆன மொபைலை நீங்கள் பாக்கெட்டில் தான் வைப்பீங்க, ஸோ அப்போதும் உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அது இன்னுமே டேஞ்சரான விஷயம். என்ன அப்படின்னா நீங்கள் மொபைலில் டேட்டாவை ஆன் பண்ணியே வச்சுக்கிட்டு எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க, பஸ்ஸுலையோ ட்ரெயின்லையோ போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சிக்னல் ரொம்பவே வீக்காக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் டேட்டா ஆன் இருக்கும்பொழுது அது ஃபாஸ்ட்டாக கொண்டு வரதுக்காக டேட்டா சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும், எங்கடா சிக்னல் இருக்குது அப்படின்றது ரொம்ப சீக்கிரமாக சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்கள் மொபைலோட பேட்டரி இன்னுமே அதிகமான கதிர்வீச்சை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது ஸோ அது நம்ம ஹெல்த்துக்கும் டேமேஜ், நம்மளுடைய மொபைலுக்கும் பாதிப்பு தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டா எப்போதுமே ஆன்லேயே இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மொபைலில் ஹேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸு அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் மொபைலில் ஒருத்தவங்க ஹேக் பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா உங்கள் மொபைலில் டேட்டா ஆன்ல இருந்துச்சு அப்படின்னாலே போதும், வித் செகண்டில் அவனால் ஹேக் பண்ணிட முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ரெண்டை விட இது பெரிய பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மொபைலில் டேட்டாவை யூஸ் பண்ணாத பொழுது ஆஃப் பண்ணியே வைங்க. ஓகே, அவ்வளோதாங்க. அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது முதல் சொல்லி ரெண்டு விஷயம் நம்மளுக்கு அட்வான்டேஜாக தெரிஞ்சது, பட் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியமாக அப்படின்றத பார்த்துக்கங்க. அதே சமயத்தில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது மூணு விஷயம் நம்மளுக்கு இருக்குது, முக்கியமான விஷயம் மூணு விஷயம் இருக்குது, அது உங்களுக்கு ஓகேவா நான் அதில் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை, அட்வான்டேஜ் பக்கத்தில் நீங்கள் போய்க்கிடலாம். இந்த ரெண்டையுமே தவிர்த்துட்டு மொபைல் டேட்டா ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது, அதிக நாள் அதிக வருஷம் நீங்கள் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணிக்கிற முடியும், உங்கள் ஹெல்த்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நீங்களும் நல்லாவே இருப்பீங்க. இது இல்லாமல் மொபைல் டேட்டா ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வராது, அதுக்கு பதிலாக நீங்கள் மற்ற வேலையை பார்ப்பீங்க, உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, உங்கள் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கு வீடியோக்கு அப்பாற்பட்டது. ஸோ இதை நான் சொல்லணும் அப்படின்றதுலாம் கிடையாது, இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு நான் சொல்லிக்கிறேன். இது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களுடைய விருப்பம் தான். மற்றபடி ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதுக்கு அதுலேருந்து என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றது சொல்லிட்டு ஆன் பண்ணியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து என்ன
டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படிதே நான் சொல்லிட்டேன். மற்றபடி அது ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா யாருக்கு நல்லது அப்படிதே சொல்லிட்டு, இது எதுல நீங்க ஏத்துக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க பின்பற்றிருக்கீங்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் நான் பாத்தீங்கன்னா என் மொபைல அப்பப்போ ஆஃப் பண்ணி வச்சுட்டு என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், என் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், என் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. நீங்க என்ன முடிவு பண்ணிக்கீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணிருங்க. இதே போல பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் டெக்ஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல் தெரிஞ்சுக்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்திருங்க. என்ன நீங்க பர்சனலா கான்டெக்ட் பண்ணி பேசணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கங்க, இன்ஸ்டாகிராம் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இல்ல வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்ல ஒன்றும் செக் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் அங்கேயும் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடுபடுத்து நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.